கச்சத்தீவு யாருக்கு சொந்தமாக இருந்ததுன்னா இந்த மண்ணுக்கு, குறிப்பாக ராமநாதபுரம் மண்ணுக்கு சொந்தமாக இருந்தது. எந்த அரண்மனையில் நின்றுக்கிட்டு இருக்கோமோ இந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு கச்சத்தீவு சொந்தமாக இருந்தது. எப்பொழுது பிரச்சனை வந்துச்சுன்னா கச்சத்தீவில் முத்து எடுப்பதற்காக ஏற்பட்ட பிரச்சனை தான். இங்கே இருக்கக்கூடிய ராஜாக்கும் அங்கே இருக்கக்கூடிய ராஜாக்கும் வந்து உள்ள மறக்கிறவங்கெல்லாம் வந்து அதன் பின்னாடி அங்கே ஸ்ரீலங்காவில் இருந்த பிரிட்டிஷனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஏஜென்ட் அவங்க அவங்கெல்லாம் பேசி சண்டை போட்ட பொழுது கூட 1947 சுதந்திரம் கிடைத்த பொழுது கச்சத்தீவு இந்தியா இலங்கைக்கு கொடுக்கல, நம்ம கொடுக்கல, காரணம் நம்முடையது என்று சொல்லி அதை வைத்துக்கொண்டோம். ஆனால் 1964 நம்முடைய முழு இந்த கான்ஸ்டியூஷனை, அரசியலமைப்பு சட்டத்தை, ஜனநாயகத்தை எதிர்த்து இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதி அவர்களும் அங்கே இருக்கக்கூடிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்களும் தாரை பார்த்து விட்டார்கள். இப்போ இது சம்பந்தமாக ராணி அவர்கள் பேட்டி கூட கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். கச்சத்தீவு இப்போ இந்தியா மீட்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறனால நான் எங்கள் பழைய டாக்குமெண்ட்லாம் கொடுக்க தயாராக இருக்கின்றோம். இதற்கு முன்னாடி நடந்த டிஸ்பியூட்டு, ஸ்ரீலங்கன் கோர்ட்டில் நடந்த டிஸ்பியூட்டு, இந்தியாவில் நடந்த டிஸ்பியூட்டு, 1910-20 நடந்ததை இந்த பகுதியினுடைய ராணி நான் கொடுப்பதாக பத்திரிகையில் கொடுத்த பேட்டியை நானும் பார்த்தேன். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா கச்சத்தீவை மீட்பதுன்னு சொல்கிறத விட பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் நோக்கம் ஆர்டிக்கல் 1976 எந்த ஆர்டிக்கல் 6 கேன்சல் பண்ணாங்களோ அதை இந்தியா முழுமையாக அதை திரும்ப ஆர்டிக்கல் 6 ரீஇன்ஸ்டேட் பண்ணணும். அப்படி இருந்தால் கச்சத்தீவில் போய் நம்முடைய மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கும் நம்முடைய வலையை உலர்த்துவதற்கும் திரும்ப நமக்கு பர்மிஷன் கிடைக்க போகுது. கச்சத்தீவில் இப்போ மனுஷங்க கிடையாது. ஒரு பக்கம் திமுக பார்த்தீங்கன்னா அதே மேடையில் நின்று கொண்டு முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் முன்னாடி சொல்கிறாரு கச்சத்தீவை கொண்டு வாங்கினு. ஆனால் அதே முதலமைச்சருடைய நெருக்கமான நண்பர்களாக இருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் ஸ்ரீலங்காவில் அங்கே இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அதனால் முதலமைச்சர் வந்து குழந்தையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுவேன் அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கிளியர் ஸ்டாண்டு தமிழ்நாட்டில் எடுத்திருக்கோம். கச்சத்தீவு என்பது உண்மையாலும் நம்முடைய ப்ராப்பர்ட்டி. கச்சத்தீவு நம்ம கைக்கு லேண்டாக வர்றதுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் 6 நம்ம திரும்ப சரிப்படுத்தணும். நம்முடைய மீனவ நண்பர்களுக்கு மீன்பிடிக்க அதிகாரம் கொடுக்க வேண்டும். கச்சத்தீவை தாண்டி நெடுந்தீவு வரைக்கும், குறிப்பாக கச்சத்தீவில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ ஆலயத்திற்கு நம்முடைய மீனவ சகோதரர்கள் விசா இல்லாமல் செல்ல வேண்டும். இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை, மத்திய அரசுக்கு வச்சிருக்கோம். அது நிச்சயமாக ஒரு அரசு செய்ய முடியும் என்றால் நம்முடைய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். அதற்கு ராணி அவர்களும், குறிப்பாக நம்முடைய ராமநாதபுரம் பகுதியினுடைய மீனவ சகோதரர்களும், இந்த பகுதியினுடைய மக்களும் கங்கணம் கட்டி கொண்டிருப்பது வரவேற்கக்கூடிய ஒரு செய்தி. தேர்தல் நிற்கும் பொழுது நயினாரண்ண லோக்சபா தேர்தலில் கொடுத்த முதல் வாக்குறுதி ராமேஸ்வரத்துக்கும் காசிக்கும் கலாச்சார அடிப்படையில் இருக்கக்கூடிய உறவை மேம்படுத்த போகின்றோம், உதான் ஸ்கீம்ல விமான சேவையிலிருந்து ஒரு ஒரு விஷயத்தையும் செய்ய போகின்றோம் என்று உறுதிமொழி கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நயினாரன்னா அன்னைக்கு சொன்னது தான், ராமேஸ்வரக்கும் காசிக்கும் ஒரு மிகப்பெரிய கலாச்சார பந்தம் இருக்கிறது, யாரும் அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கும், குறிப்பாக விமான சேவையிலிருந்து அனைத்து விதமான வசதிகளும் கூட இங்கே வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திமுக அதற்கு நேர் எதிராக இருக்கிறது. மத்திய அரசுக்கு ஒரு ப்ரப்போசல் அனுப்புறது கிடையாது. மத்திய அரசு செய்வதற்கு தயாராக இருந்தாலும் கூட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அரசை இங்கே வைத்திருக்கின்றோம். அதையெல்லாம் தாண்டி ராமேஸ்வர மக்களுக்கும் ராமநாதபுரம் மக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி துணை நிற்கும். காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இருந்த பண்டைய கால அந்த பந்தத்தை திரும்ப நாம கொண்டு வரத்தான் போறோம். நன்றிங்க அண்ணே, தனியா பேசுவோம் நேரம்.